ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை கார்டன். இன்னைக்கு நம்ம ஒரு பறவையை பத்தி தான் பார்க்க போறோம். காடை, ஜாப்பனீஸ் குயில் அப்படி சொல்லுவாங்க, ஜாப்பனீஸ் காடைகள் அப்படி சொல்லுவாங்க. இப்போ இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா பார்க்க போறோம்னா, இந்த காடைகளை நம்ம வீட்டில் எப்படி வளர்க்குறது, முட்டைக்காக எப்படி நம்ம வளர்க்குறது, அதாவது வீட்டு நம்ம வீட்டு தேவைக்கான முட்டைக்காக எப்படி வளர்க்குறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இப்போ யூஸ்வலாக நம்ம கடையில் விற்கிற காடை தான் இது, கறிக்காடை தான் இது. இதே நம்ம வாங்கிக்கலாம். இது எப்படின்னா, நம்ம இன்குபேட் பண்ணணும் அப்படின்ற ஆசையில் யாராவது வீட்டில் வளர்த்திங்கன்னா, இது வந்து ஒரு 4:1 கணக்கு, அதாவது 4 பெண் காடை ஒரு ஆண் காடை, அப்படின்னா 5 பெண் காடை ஒரு ஆண் காடை அப்படி வாங்கிக்கலாம். அப்படி இல்லை, நம்ம முட்டைக்காக மட்டும் வைக்கிறோன்னா பெண் காடையாக கூட பார்த்து வாங்கிக்கலாம். பெண் காடை வந்து ஆண் இல்லாமலே முட்டை போடும் இந்த காடையை பொறுத்த அளவுக்கு. நான் வந்து இன்குபேட் பண்ணணும் அப்படின்றக்காக தான் வந்து நான் ஆண் காடையும் சேர்த்து வாங்கினேன். அடுத்து இந்த ஜாப்பனீஸ் குயிலோட ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷனை பற்றி பார்க்கலாம். இந்த சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஃபீமேலு, கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது மேலு. இப்போ அடுத்து நம்ம எப்படி இதை நல்லா அக்யூரேட்டாக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேல் பறவைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நெஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படியே துருக்கிற மாதிரி இருக்கும், எந்த வகையான பேட்டர்ன்ஸ் வேறு எதுவுமே இருக்காது. இது பார்த்தீங்கன்னா மேல் குயில், அதாவது ஆம்பளை ஆண் காடை இது, சேவல் இது. இது கூவும் அழகாக, காலங்கத்தில் பார்த்திங்கன்னா நல்லா கூவும். அப்புறம் இதோட சைடில் பார்த்தீங்கன்னா கூட அந்த கருப்பு தாடி மாதிரி பார்க்கவே, இது வந்து பார்த்தது தெரியும். இப்படின்னா அந்த நெஞ்சு பகுதி பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ளைனாக இருக்கும், எந்த விதமான பேட்டர்ன்ஸு எதுவுமே இருக்காது, டாட்ஸ் எதுவுமே இருக்காது. அப்படியே ஃபீமேலை பார்ப்போம். ஃபீமேலை பார்த்தீங்கன்னா தெரியுதா, அப்படியே ஒரு டாட் டாட் டாட்டாக புள்ளி 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 புள்ளியாக இருக்கும். இதுதான் வந்து ஃபீமேலு. நம்ம கொடுக்குற சத்தில் தான் இருக்குது, நம்ம எப்படிப்பட்ட தீவனம் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இதோட முட்டை வந்து சத்தாக போடும். இது அதாவது பார்த்திங்கன்னா இதுக்கான தீவனம் பார்த்திங்கன்னா கோழி தீவனம் வந்து கடையிலே கிடைக்கும், ஒரு சில இடத்துல காடை தீவனம் தனியாக கிடைக்கும் தீவன கடையில். அப்படி இல்லைன்னா அந்த கோழி தீவனம் வாங்கிட்டு அது கூட நம்ம சோளமாவு, அதாவது சோளமாவு, கம்பு, கெவுறு, அதுமாதிரி சத்தான பொருளை போட்டோன்னா நல்லா முட்டையிடும். நான் முட்டையை காட்டுறேன். அடுத்து இதுக்கான ஸ்பேசஸ் பற்றி பார்க்கணுன்னா, அதாவது ஒன்றுக்கொன்று, அதாவது ஒரு அடிக்கு ஒரு அடியில் வந்து 5 காடையை வளர்க்கலாம் நம்ம. ஒரு கூண்டு ஒன்றுக்கொன்று, ஆனால் அதுக்கு நம்ம ஒன்றுக்கொன்று தர தேவையில்லை. நம்ம சைனீஸ் கூண்டு கீழே ட்ரே இழுக்கிற மாதிரி இருக்கும், அது ஒரு 2 வாங்கிட்டு அதில் ஒரு 5 காடை 6 காடை வளர்த்தோன்னா நம்ம முட்டைக்காக நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் இது சும்மா டிஸ்பிளேக்காக தான் நான் இந்த சின்ன கூண்டில் வச்சுருக்கேன். நான் இந்த கூண்டை காட்டுறேன் உங்களுக்கு, அதோட முட்டை எப்படி இடும் அதை பற்றி நான் காட்டுறேன் உங்களுக்கு. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் டு அரிவிஸ் கார்டன். இன்னும் இது மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான நிறையா பேர்ட்ஸ் அண்ட் பிளான்ஸ், அப்புறம் நிறையா பெட்ஸை பற்றி நிறையா வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வச்சுருக்க காடை கூண்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது ஃபஸ்ட்டு லவ் பேர்ட்ஸ் கூண்டாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் நான் லவ் பேர்ட்ஸ்லாம் எடுத்துட்டேன். இப்போ வந்து உள்ள ஒரு 5 காடை நான் வளர்க்குறேன். நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கு இது பெரிய காடையாக தான், பெரிய கூண்டாக தான் இருக்கும். இப்போ பார்த்துட்டு இது எக்ஸு, ஒன்று 2, அதாவது இன்னைக்கு மூணே முட்டையிட்டுருக்கு. அதாவது இதில் வந்து 4 ஃபீமேல் இருக்குது, ஆனால் ஒன்று வந்து சின்னதாக கொஞ்சம் மெச்சூர் ஆகாமல் இருக்கும், அதனால தான் அப்படி 3 முட்டை. அது மெச்சூர் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அப்படியே ரெகுலராக நம்ம கொடுக்க ஃபீடுக்கு ஏற்ற மாதிரி ரெகுலராக முட்டை போட்டுக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் நல்லா பெரிய சைஸில் தான் வச்சுருக்கேன் நான், பார்த்தாலே தெரியும். இது மாதிரி நம்ம வீட்டு தேவைக்காக அழகாக முட்டைக்காக நம்ம கண்டிப்பாக நல்லா வளர்க்கக்கூடிய காடை தான் இது. ஈஸியாக வளர்த்தலாம், ரொம்ப அதிகமான கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாது. நம்ம தீவனம் வச்சா போதும், அதுவே அது நல்லா வளர்ந்துடும். இதான் 3 முட்டை இது. இல்லை நான் நிறைய எல்லாத்தையும் எடுத்து அதெல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சுருப்போம். நாங்கள் 1 எடுத்து நாங்கள் ஏதாவது நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணால் செஞ்சுக்கலாம். ஏன்னா அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது காடை முட்டையில். காடை முட்டையில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காடையில் வந்து நம்ம 1 kg மட்டன் எடுக்கிறோன்னா அதில் 600 கிராம் அந்த அளவுக்கு, அப்போ அந்த ஒரு காடைன்றது அந்த அளவுக்கான ப்ரோட்டீன் ரொம்ப அதிகம். அதுமாதிரி அது எக்லையும் நிறைய சத்து இருக்குது, அதெல்லாம் நம்ம ஈஸியாக வீட்டில் வளர்க்கலாம். இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு கோழி வளர்த்தோன்னா பக்கத்தில் போய் சீக்கும், சண்டை வரும், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் ஆனால் காடையில் வந்து அப்படி எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம அழகாக நம்ம வீட்டில் சின்ன கூண்டு, அதாவது ஒரு 2:1 அந்த மாதிரி ஒரு கூண்டில் வச்சு அழகாக வளர்க்கலாம். இது எந்த பிரச்சனையும் பண்ணாது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீட் அண்ட் தண்ணி மட்டும் ரெகுலராக தண்ணி மட்டும் டெய்லி சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபீடு கொஞ்சம் பெரிய ஃபீடராக இருந்துச்சு, ஒரு
அது மாதிரி நிறைய இந்த மாதிரி கேஜில் வைக்கிறான ஃபீடரே இப்போ நிறைய கிடைக்குது, நம்ம பெட் ஷாப்லேயே பார்த்து வாங்கிக்கலாம். நம்ம அந்த மாதிரி அதை மட்டும் ரீஃபில் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி மட்டும் டெய்லி மாற்றி வைக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடியது. அதுவும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான இந்த ப்ராய்லர்ஸோட எக்ஸு அதுமாதிரி சாப்பிட்ற பொழுது இது மாதிரி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஈஸியாக எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் காடையை, ரொம்ப ஈஸியாக. மெயினாக நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது அந்த மேல் அண்ட் ஃபீமேல் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் மட்டும்தான். இந்த காடை வந்து அடை உக்காருமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இல்லை இந்த மாதிரி ஒரு நம்ம இந்த காடை வந்து அடை உக்கார், அது மேபி நேச்சரில் வந்து காடைகள்லாம் வந்து அதாவது நம்ம வைல்டில் இருக்க காடைகள்லாம் முட்டையிட்டு தானாக அடை வைக்கும். நான் இதுவும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன், அதனால் வந்து இது அடை வைக்காது, கண்டிப்பாக வைக்காது. இது எப்படி இருக்குன்னா ஏதாவது ஒரு இடத்துல தான் அப்படி, இப்போ கூண்டில் வந்து அப்படியே எங்கேயாவது தான் அப்படியே முட்டை போட்டு வைக்கும். அது ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அப்படியே கூண்டு கட்டி அதை மாதிரிலாம் முட்டை போடுறதில்ல, ஏதாவது ஒரு இடத்துல அப்படியே உட்காந்து அப்படியே போட்டுரும் போல். இது அவையும் வைக்க முடியாது. நம்ம வீட்டில் சின்ன சின்ன சைஸ் இன்குபேட்டர் இருந்துச்சுன்னா நம்ம இன்குபேட் பண்ணி வச்சு நிறையா கொண்டு வந்துக்கலாம். அதுமாதிரி சின்ன கோயிலில் வந்து ரைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதாவது பண்ணைகளில் பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரூடிங் வச்சு அதை வச்சு பண்ணுவாங்க. நம்ம அதை ட்ரை பண்ணி பார்த்து இன்னும் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் நான். ஸோ வரப்போகிற வீடியோவை நம்ம பார்க்கலாம். அந்த காடை சேவல் கூவுறதோட சவுண்டு இது, இதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீமேல் காடை வந்து எப்படி இதுக்கேற்ற மாதிரி சின்னதாக தவுக்கிற மாதிரி சத்தம் விடும், அதுக்கேற்ற மாதிரி இதுவும் கூவும். இப்படி தான் வந்து ஆண் காடைகள் வந்து ஈஸியாக காலங்காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா நிறையாவே கூவும். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதோட